72 வருஷமாச்சு 1948 ஸ்டார்ட் பண்ணது 68 வருஷம் 24 hours இருந்தது இதெல்லாம் எதுவும் வாங்கணும் ஒரு 5 இட்லி ஒரு மட்டன் சாப்ஸ் இது ஒன்று வாங்கி சாப்பிடுங்க திருப்தியாக வீட்டுக்கு போவீங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஓகே சூப்பர் நான் இப்போ வந்திருக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலக்காட்டில் இருக்க ஸ்ரீ விஜயலட்சுமி விலாஸ் தாங்க வந்திருக்கேன் இவங்களை பற்றி சொல்லலாம் இவங்க வந்து கிட்டத்தட்ட 65 வருஷமாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லி மட்டன் சாப்ஸ் அதுதான் ஃபஸ்ட்டு மற்றதெல்லாம் அதுக்கப்புறம் தான் அதாவது ஸ்டார்டிங்லேருந்தே வந்து இங்கே மட்டன் சாப்ஸும் இட்லி தான் ரொம்பவே ஸ்பெஷல்னு சொல்லி சொல்லாங்க அது மட்டும் இல்லாமல் தோசை வெரைட்டி பரோட்டா அதெல்லாமே இருக்குது சிம்பிளாக ரொம்ப மெனுலாம் இல்லாமல் சிம்பிளாக வச்சு இவ்வளோ வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ உள்ளே போய்ட்டு ஓனர்டையும் பேசலாம் பப்ளிக்டையும் பேசலாம் அப்படியே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது 72 வருஷமாச்சு 1948 ஸ்டார்ட் பண்ணது ஸ்ரீ விஜயலட்சுமி விலாஸ் என்னோடய அப்பா அப்பா மிலிட்ரி எக்ஸர்வீஸ் மேன் செகண்ட் வார் முடிஞ்ச உடனே இங்கே வந்து அங்கிருந்து வந்து சிறதாக ஸ்டார்ட் பண்ணது இட்லி இருக்குது மட்டன் சாப்ஸ் இருக்குது நெய் ரோஸ்ட்டு ஆனியன் ரோஸ்ட்டு மசால் ரோஸ்ட் இருக்குது சப்பாத்தி பரோட்டா இருக்குது சிக்கன் கறி இருக்குது சிக்கன் ட்ரை ஃப்ரை பண்ணி கொடுத்தது ஸ்வீட்டு கேசரி இருக்குது ஸ்வீட்டு கேசரி மட்டும்தான் இருக்குது பின்ன வடை பஜ்ஜி சாதாரண டாக்டர் கொடுக்குற மாதிரி வர்றவங்க எல்லாம் இட்லி மட்டன் சாப்ஸு சிக்கன் கறி சிக்கன் ட்ரை ஃப்ரை ரோஸ்ட்டு அதெல்லாம் தான் சாப்பிடுது எல்லோரும் வருது மினிஸ்டர்ஸ் மினிஸ்டர்ஸுங்க வந்திருக்கு இங்கே ஃபிலிம் ஸ்டார்ஸ் எல்லாம் வந்திருக்கு நிறைய பேர் வந்திருக்கு லோக்கல் ஆட்காரும் வருது எல்லாமே வருது முதல்ல 24 hours இருந்தது 68 வருஷம் 24 hours இருந்தது இப்போ 2-3 வருஷம் இந்த கோவிட் எல்லாம் இது அதனால் ஒரு லிமிட்டட் பீரியட் தான் இருக்குது காலையில் 10 மணி இருந்து ராத்திரி 11:30 மட்டன் சாப்ஸு வந்து 180 ஒரு பிளேட் ஒரு போர்ஷன் ரோஸ்ட்டெல்லாம் 60 ரூபா சேம் ரைட்டு எல்லாத்துக்கும் இட்லி 10 ரூபா இல்லை சட்னி மிளகு சட்னி சாம்பார் எல்லாம் கொடுக்கும் ஓ வடையெல்லாம் இருக்குது வடை இருக்குது பழம்பஜ்ஜி இருக்குது புதுசாக வர்றவங்க எல்லாம் இங்கே வாங்க டேஸ்ட் பண்ணி பாருங்கள் சார் என் பேர் ரவி சார் நான் ஒரு 10-40 வருஷம் வருவேன் இட்லி மட்டன் சாப்ஸ் வாங்குவேன் அது நல்ல டேஸ்ட்டு வீட்டில் செய்கிற மாதிரியும் இருக்கும் அது எனக்கு ஃபுல்லாக இந்த அப்படி வருவேன் நீ செவ்வாய்க்கிழமை வாங்கலை இன்னும் நாளைக்கு வந்து மட்டன் சாப்ஸ் ஒன்று சிங்கிள் சாப்ஸ் வாங்கி இட்லி வாங்கிட்டு வீட்டு போவேன் வெளியில் சாதாரண வேலை தான் வேலை எல்லாம் அதிகம் கிடையாது அன்றைக்கு இன்றைக்கி ஒரே தான் பழைய இது ஸோ ஃபைனலாக விஜயலட்சுமி மெஸ்ஸில் இருக்க ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் வாங்கி அடிக்காச்சு இட்லி அதுக்கப்புறம் மட்டன் சாப்ஸு சிக்கன் கறி அதுக்கப்புறம் ஸ்வீட்டு பரோட்டா அதுக்கப்புறம் நெய் ரோஸ்ட்டு நெய் ரோஸ்ட் இங்கே பாருங்களேன் இங்கே ப்ரெஸ் பண்ணுறேன் உள்ளே போல் அந்தளவுக்கு முறு முறுன்னு இருக்குது உடைக்கிற பாருங்கள் தெரியுதா நல்லா கிறிஸ்பியாக போட்டிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இட்லி டேஸ்ட் பண்ணிடலாம் இட்லிக்கு வந்து கெட்டி சட்னியோ கார சட்னியோ கொடுத்துருக்காங்க இதோட சாம்பாரும் இருக்குது ஸோ நான்வெஜ் போகிறதுக்கு முன்னாடி வெஜ்ஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் இட்லி நல்லா சாஃப்டாக இருக்குது ஒரு மீடியம் சைஸ் இட்லி ஸ்பெஷலாக இருக்கும்னு சொன்னாங்க அந்த கெட்டி சட்னி
கொஞ்சம் காரமாகவே இருக்குது சட்னி, பச்சை மிளகாவும் போட்டிருக்காங்க, காஞ்ச மிளகாவும் போட்டிருக்காங்க. நல்ல ஒரு சுருக்குன்னு இருக்குது, சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த கார சட்னியை டேஸ்ட் பண்ணிடலாம். வா, வெச்ச உடனே சுருன்னு இருக்குங்க. பட் ஆனால் நல்லாயிருக்கு, டேஸ்ட் சூப்பராக இருக்குது. இட்லியோடு சாப்பிடும்போது நல்லாயிருக்கு. இவங்களோட ஸ்பெஷல் மட்டன் கிரேவி. இங்கே வர கூட்டம் எல்லாமே வந்து முக்கியமாக இந்த இட்லி மட்டன் சாப்ஸ்க்காக தான் வராங்க. அதுக்கப்புறம் தான் மற்ற டிஷ் எல்லாமே. ஸோ டேஸ்ட் பண்ணிடலாம். ஒரு நல்ல ஒரு பரட்டு பரட்டுட்டு பேசிக்காக மட்டன் சாப்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரம் ஜாஸ்தியில் அந்த பெப்பர் பேஸ்டில் பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. நல்ல ஒரு திக்காக பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. ஃபேன்சியில் இப்படி இருந்தால் ஒரு நாலஞ்சு இட்லி உள்ளே போயிட்டே இருக்கும். மட்டன் பீஸ் பாருங்கள், நல்லா டெண்டரியாக இருக்குது. மட்டன் வந்து டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஜென்ரலாக வந்து ஈவினிங் டைமில் இந்த காம்பினேஷனில் ஃபுட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், அதுவும் பாலக்காட்டில் வந்து. வேறு எங்கேயும் எனக்கு தெரிஞ்சு மட்டன் எனக்கு கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியல. நிறைய இடத்துல பீஃபு அந்த பரோட்டா அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் கிடைக்குது. பட் இங்கே யூனிக்காக ஸ்பெஷலாக இருக்குது இந்த டிஷ்ஷு, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தோசை சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த பரோட்டாவில் வந்து இந்த கிரேவியை அப்படியே லைட்டாக ஊற்றி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு பக்கம் ஊறிட்டுருக்கோம். ஏன்னா அந்த ஊர்னா தான் அதோட டேஸ்டே வேற லெவலில் இருக்கும். இந்த சைடு வந்து சிக்கன் கிரேவி ஊற்றி விட்டுலாம். ஸோ ரெண்டு சைடை ஊறிட்டு இருக்கட்டும், நம்ம அதுக்குள்ளே தோசை சாப்பிட்டோம். அந்த தோசை வந்து நல்ல நெய் தூக்கலாக போட்டிருக்காங்க. அந்த நெய் ரோஸ்ட்டுக்கும் மட்டன் சாப்ஸுக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது. அந்த பெப்பர் பேஸ்ட் மசாலா அந்த தோசையோடு சாப்பிடும்போது காம்பினேஷன் செம்மையாக இருக்குது. ஸோ இப்போ சிக்கன் கிரேவியோட இட்லி டேஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல ஒரு பெரிய பெரிய பீஸ் ரெண்டு கொடுத்துருக்காங்க. சிக்கன் கிரேவி நல்ல திக்காக இருக்குது, பெசையும் போதே தெரியுது. ஒரு மைல்டாக இருக்குங்க, அதாவது எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் அமைதியாக போகுது உள்ளே. இதுலேயும் அந்த காரம் கம்மியாக தான் இருக்குது. நல்லா தேங்காய் நல்லா அரைச்சி ஊற்றிருக்காங்க, கெட்டியாக மைல்டாக தரமாக இருக்குது. சிக்கன் பீஸ் பாருங்கள், நல்லா சிக்கனும் வந்து நல்லா சூப்பராக வெந்திருக்கு, செம்ம சாஃப்டாக இருக்குது. அதே டைமில் வந்து உள்ளே நல்ல மசாலாலாம் இறங்கி நல்லா ஊறி போய் இருக்கு பாருங்கள் பீஸ். ஒன்று வேணாம், இதெல்லாம் எதுவும் வாங்க வேணாம். ஒரு அஞ்சு இட்லி, ஒரு மட்டன் சாப்ஸு, இது ஒன்று வாங்கி சாப்பிடுங்க, திருப்தியாக வீடு போவீங்க, சூப்பராக இருக்குது. பரோட்டா ரொம்ப நேரமாக ஊற வச்சுருக்கேன், ஸோ நிறைய ஊறி ஒரு நேரம். இப்போ பரோட்டா டேஸ்ட் பண்ணிடலாம். இந்த பக்கம் வந்து மட்டன் கிரேவி, அதாவது கிரேவியோடு அதை அப்படியே இப்படி ரோல் பண்ணிட்டு. இட்லி தான் அவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பார்த்தேன், பரோட்டாவும் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஒரு எப்படி சொல்ல, ரொம்ப திக்காக இல்லாமல் நல்லா தின்னாக போட்டு அடித்து போட்டிருக்காங்க. நம்ம சாஃப்டாக இருக்குது. மட்டன் காம்பினேஷன் பரோட்டாவுக்கு சூப்பராக இருக்குது. இந்த சிக்கன் கிரேவியில் ஊறின பீஸ் எடுத்து சாப்பிட்லாம். இந்த பரோட்டாவோட சிக்கன் கிரேவியோட அந்த மட்டனோட சாப்பிடும்போது காம்பினேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ இந்த சிக்கன் கிரேவியோட சாப்பிடும்போது கொஞ்சம் அது சட்டிலாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ மட்டன் கிரேவி காம்பினேஷன் தான் பக்காவாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ மற்றபடி இட்லிக்கு ரெண்டுமே வந்து ஒன்று கொண்டு சளைச்சதில்லைன்ற மாதிரி செம்மையாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஸ்வீட் டேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்வீட் பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது எப்படி ஸ்பெஷலாக இருக்கா இல்லையான்றது பார்த்துக்கலாம். இதில் வந்து ரவை அதுக்கப்புறம் சேமியா ரெண்டுமே போட்டு முந்திரிலாம் போட்டு பண்ணியிருக்காங்க. ஸ்வீட்டுன்ற பேருக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஸ்வீட்டாகவே இருக்குது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. மஸ்ட் ட்ரை. இந்த ஸ்வீட் வந்து எவ்வளோன்னா 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இதுக்கு ஒரு நல்ல ஒரு குவான்டிட்டி இருக்குது, சூப்பராக இருக்குது டேஸ்ட். ஓகே, ஃபைனலாக வந்து சாப்பிட்டு முடிச்சோன்னா ஹார்லிக்ஸ் கொடுத்துருக்காங்க சுட சுட. இங்கே எல்லாருமே வந்து சாப்பிட்டு முடிச்சோன்னா இங்கே ஹார்லிக்ஸ் சாப்பிடுவாங்களாம். ஜென்ரலாக இங்கே எல்லா ஹோட்டல்ஸ்லையுமே வந்து சாப்பிடும்போதே அந்த சாயாவோட தான் சாப்பாடே சாப்பிட்றாங்க. இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்டு முடித்தவொடனே சாப்பிடுவாங்கன்றாங்க. ஸோ இங்கே ஆனால் ஹார்லிக்ஸ் கொடுத்துருக்காங்க, டேஸ்ட் பண்ணிடலாம். இந்த பழைய ஞாபகங்கள்லாம் வருது, வீட்டில் அம்மாவுக்கு தெரியாமல் அந்த ஹார்லிக்ஸை ஸ்பூனில் எடுத்து சாப்பிடுவோம் தெரியுமா. அது அவங்க போட்டு கொடுத்தா கூட அந்த சந்தோஷம் இருக்கு, திட்டத்தினமும் அது சாப்பிடும்போது அந்த சந்தோஷம் இருக்கும். அந்த டேஸ்ட்டும் அந்த ஃபீலும் இப்போ வருது, சூப்பராக இருக்குது. நல்லா ஒரு திக்கான பல்ல போட்டிருக்காங்க. ஆஹா, வேறு என்ன மிஸ் பண்ணாதீங்க. இந்த சைட் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை பிளேஸ் இது. ஒரு நல்ல ஒரு ஃபுட்டு சாப்பிட்ட ஒரு திருப்தி இருக்கும், ரேட்டும் வந்து ரீசனபிளாக தான் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கடையோட லொக்கேஷன் டீட்டெயில் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை பை.